உலகம் வந்து நம்ம ரொம்ப சாதாரணம் நினைக்கிறோம், ரொம்ப கடுமையான ஒன்றுங்க. நீங்கள் அது நீங்கள் கிராமங்கள்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நடந்தாலும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. நீங்கள் இப்போ வீடுகளில் பார்த்தா கொலையே நடந்தாலும் கவலைப்பட மாட்டான். மதுரையில் ஒரு திருடனை பிடிச்சி கட்டி வச்சுருந்தாங்க. இன்ஸ்பெக்டர் வந்தோடனே கேட்டார், இவனை எப்படி பிடிச்சிக்கன்னு. அதுக்கு அந்த அம்மா அருமையாக சொல்லிச்சுங்க, இவன் மாடியில் போய் பீரோவை திறந்து நெக்லஸ் எடுத்திருக்கான், நாங்கள் பார்க்கல. கீழே வந்து பெட்டியை திறந்து ரூபாய் எடுத்திருக்கான், நாங்கள் பார்க்கல. சமயக்கட்டுக்குள்ளே போய் மூணு தோசை சுட்டு தின்னுருக்கான், நாங்கள் பார்க்கல. நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த டிவி பெட்டியை தூக்குனா பாருங்க, அப்போ பிடிச்சோம் அப்படின்னு. அவன் ஊடால ஊடால போயிருக்காங்க, விலகு விலகுன்னு படம் பார்த்துருக்காங்க. இவனை மீட்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நான் சிரிப்புக்காக சொல்லலை. இவனை நீங்கள் மீட்கலைன்னா ரொம்ப கெட்டு போவோம். திடீர்னு மனைவியை வந்திருக்கான் கணவன், தூ முறுக்கா செஞ்சுருக்க, உன் மூஞ்சி மாதிரி இருக்கு. அந்த அம்மா ஓடியாது லைட்டை போட்டு பார்த்துட்டு, ஐயோ கொசு தீ தின்னுட்டி அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பக்கம் கை சுத்து முறுக்கு செஞ்சு வச்சுருந்துருக்கு. மானாட மயிலாட பார்த்துக்கிட்டு எடுத்து வாயில் வச்சுக்கிட்டான் என் பாட்டுக்க. அதுவும் சூடாக தானே இருக்கும். எங்கேருந்து கொண்டு வர்றது, கல்வி எங்கேருந்து தொடங்குறது, பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இருக்குதுங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா 24 மணி நேரமும் கூட இருக்குது. ஒன்று செல்ஃபோன், இன்னொன்று டிவி. இந்த ரெண்டுக்குள்ளே எப்படியாவது நீங்கள் நம்மாழ்வாரும் சரி மற்ற எல்லாரையும் கொண்டு வந்து கொடுத்தால் ஒழிய மீட்கவே முடியாது. ஏன்னா அவர்களை அவன் கவனமாக பார்த்த மீடியா மூலம் தான் உள்ளே வர்றான், கவனமாக பார்க்குறான். எந்த நேரமும் அதே மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச முந்தையெல்லாம் புடவை கடையிலும் நெய்கடையிலையும் தீபாவளி பொங்கலுக்கு தானே கூட்டம் இருக்கும். இப்போ எதுக்குன்னே தெரியாமல் கூட்டமாக இருக்குங்க. டீனர்லாம் நீங்கள் எந்த பக்கம் போடுமோ அந்த பக்கம் திரும்பி நின்னீங்கன்னா போதும், கொண்டு விட்டுருவாங்க. திரும்பி மாத்திரம் வந்துடக்கூடாது, இந்த பக்கம் எதிர்த்து வரவே முடியாது. அப்படி எதுக்கு போகிறாங்க, என்ன செய்கிறாங்க, என்னன்னு நமக்கு புரியவே இல்லை. இது எல்லாம் காரணம் என்ன, எந்த நேரமும் அது ஓடிக்கிட்டே இருக்கு. நாங்கள்லாம் பட்டுப்பட வாங்கிட்டோம், நீங்கள் அப்படி குற்ற உணர்வு ஏற்படுது. ஐயோ நம்ம இப்படி ஆகிட்டோமே, நம்ம ஒரு மாற்றுத்திறனாளியோ அப்படின்னு சொல்லி நான் குறையா சொல்லலை. நம்மளை சுட்டி காட்டுறப்ப நெஞ்சு கொதிக்குது. அப்படியே இனிமேலும் நம்ம புடவை எடுக்காமல் இருக்கலாமா, இனிமேலும் நம்ம இப்படி வாழலாமா, இது என்ன நியாயம், அது இது என்ன தெரியுங்களா, இப்படி ஆகின ஒரு நினப்பை கொண்டு வந்தது எது, அதான உண்மை. எப்போவாவது ஒரு வயது வாழ்வு போட்டால் அதை மாத்திரம் பார்க்கறதில்லை. நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் வீடு கிராமங்களில் டிவி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு எல்லோரும் எழுந்திரிச்சு வெளியே ஓடுவாங்க, செய்தி போடக்கூடாதுன்னு அர்த்தம். சீக்கிரம் சாப்பிட்ருங்க, இந்த செய்தி முடியறதுக்குள்ளே நாட்டை பற்றி சொல்லுவாங்க, எதிர்காலத்தை பற்றி அதை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டாங்க. சீக்கிரம் சாப்பிட்டு வந்தாங்க படம் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த செய்தி முடிகிறதுக்குள்ள குடும்பமே சாப்பிட்டு வந்து உட்காந்துருப்பாங்க. என்ன சொல்கிறது இப்போ, அதாவது பொழுதுபோக்கு வேணும். ஆனால் பொழுதுபோக்குறதே ஒரு பொழுதுபோக்காக வச்சுருக்கிறதா, 24 மணி நேரம் பொழுதை போக்குனா அப்புறம் யார் தான் காப்பாற்றுவா, சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கி சொல்கிறாங்களே இத்தனை அறிவியல் விஷயத்தை ஒரு மழை வருதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கிராமிய அறிவு எத்தனை பேர்கிட்ட விட்டுதுறீங்களா. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கப்போ என்ன சொல்லுவாருங்க, மழை வரப்போதும் பார், ஆடு அண்டுதும்மா. அண்டுதுன்னு என்ன தெரியுங்களா, மேயாமல் ஒட்டி நின்றுச்சுன்னா மழை வரப்போகுதுன்னு அர்த்தமா. ஆடு மேய்க்கிறவருக்கு தெரியும், ஏன் மழை வரப்போகுதுங்கிறத ஒரு பாட்டில் சொன்னான், முக்கூடர் பள்ளுன்னு ஒரு பாட்டு. அதில் அவன் சொல்கிறான், எதெல்லாம் மழை வரதை கண்டுபிடிக்கும், நேற்றும் இன்றும் கொம்பு சுற்றி காற்று அடிக்குதே, காற்று அப்படி சுற்றி அடிச்சுன்னு வைங்க மழை வரப்போகுதுன்னு அர்த்தமா. அப்படி சின்ன சூறாவளி நாளாக நடுவில் போய் நிற்பேன், தூக்கி போனாலும் போவோம் அப்படின்னு ஒன்றும் செஞ்சதில்லை. நேற்றும் இன்றும் கொம்பு சுற்றி காற்று அடிக்குதே. அதே மாதிரி கேணி நீர்ப்படு சொரித்தவளை கூப்பிடுகிறே, சொருத்தவளை விடாமல் கச்சிதான் மழை பெய்து நடத்தும். அதே மாதிரி சேற்று நண்டு சேற்றை குலை தேற்றடைக்குது, நண்டு இருக்கு இல்லைங்களா, இப்படி வரப்பு இருந்தால் வரப்பு கீழே அதனுடைய வலை ஓட்டம் இருக்கும், அது என்ன செய்யுமா, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செவத்தை உயர்த்துச்சுன்னா தண்ணி உள்ளே வராமல் இருக்க, ஏன்னா மழை வரப்போகுதுன்னு நண்டுக்கு தெரியுமா. மழை தேடி ஒரு கோடி வானம் பாடி ஆடுது, எல்லாருக்கும் தெரியுது, நண்டுக்கு தவளைக்கு எல்லாருக்குமே மழை வர்றது தெரியுது, நமக்கு ரமணன் சொன்னா தான் தெரியுது. அவரை பார்த்தோன்னே குழந்தைகள் கைதட்டுறாங்க, அங்கிள் வந்துட்டார் 3 நாளைக்கு லீவ் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நேருவுக்கு பிறகு மக்களை அதிகம் இங்கே வந்தவர் அவர் தான் நினைக்கிறேன், இந்த குழந்தைகளை. எனக்கு தலைப்பு வந்து அன்புடைய நெஞ்சம் தான் கலந்தனவே. நிச்சயமாக பெரிய விஷயம் இல்லைங்க, சங்க இலக்கியங்களில் சொல்லப்படுற விஷயம் மாதிரி ஒன்று வேறு எங்கேயுமே கிடையாது. நமக்கு தெரிஞ்சு 18 இலக்கியங்கள் தாங்க சங்க இலக்கியம். இதில் இருக்கக்கூடிய இயற்கையும் இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காதல் வாழ்க்கையும் அவன் எதை நேசிக்கலை அதான் யோசிச்சு பாருங்க. ஆச்சரியம், அவன் எல்லாத்தையும் நேசித்தான், மரமா மண்ணா நிலமா மனிதர்களா அத்தனையும் நேசித்தான். அதில் காதலை தான் அவன் அருமையாக சொன்னான். அப்படியான விஷயங்கள் இல்லவே இல்லை. இன்றைக்கி நமக்கு காதல் மட்டும் இல்லை, காதலே முரட்டுத்தனமாக பண்ணுறாங்களோன்னு பயமாக இருக்குது. இந்த டிவியில் சில பாட்டு பார்க்குறப்ப தள்ளி உட்காந்துக்கிருவேன், உள்ளே குதிச்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு திடும் திடும் திடும்னு ஆடி வர்றான். அப்படியே
எதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அதெல்லாம் வீட்டுக்குள்ளே வருது. ஒரு அப்பா என்ன பண்ணாரா, திடீர்னு ஒரு மாதிரி மோசமான காட்சி வந்தோம்னா பையனை பார்த்து கத்திருக்காரு, 8 வயசு பையில கண்ணை முடா அப்படின்னு இருக்காரு. அவன் ஒடியாந்து அவங்க அப்பா கண்ணை முடிப்பிட்டா அப்படியே, ஏன்னா அவனுக்கு வயிற்றுலாம் இருக்கும்ல அப்பா கெட்டு போயிடுவாருன்னு சொல்லிட்டு. இதுவா காதல் காட்சி சொல்லுங்க பார்க்கலாம். இல்லையங்க, நெகிழ வைக்கணும்னா அப்படி. அதை அவரை நீங்கள் தொல்காப்பியத்தில் ஆரம்பித்து சங்க இலக்கியங்களுக்குள்ள இப்போ வந்தால் எத்தனை 2000 வருஷம் 3000 வருஷம் நம்பவே முடியலைங்க. இப்போ நான் வகுப்பில் பாடம் நடத்திட்டுருந்தேன், ஒரு பையன் எழுந்திரிச்சு கேட்குறான், இப்போல்லாம் திருக்குறள் படிக்காட்டி என்ன, பில்கேட்ஸ் கம்பெனியில் வேலை கொடுப்பானா, பில்கேட்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்க பிறந்தோம்மா வேறு இல்லையா. அதை இப்போ ஜோசியமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த ரேகை ஒன்றா அவர் கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். இது என்ன அநியாயமாக இருக்குது, ஏன் உள்ளூரில் வேறு ஆளே கிடையாது நமக்கு. இது இது மட்டுமே பேசிக்கிட்டு இருந்தால் என்னங்க ஆகிறது. இந்த இந்த இலக்கியங்களில் சொல்லப்படுற விஷயம், திருக்குறள் படித்தா என்ன கிடைக்கும். நான் சொன்னேன், திருக்குறள் படித்தா உனக்கு மார்க் கிடைக்கும், எனக்கு சம்பளம் கிடைக்கும், அதெல்லாம் இருக்கட்டும், அது தவிர வாழ்க்கை கிடைக்கும், அதான் முக்கியம். இன்றைக்கி காதல் வந்து பொருந்துமான்னு கேட்குறீங்களே, திருவள்ளுவர் சொன்ன காதல் இன்றைக்கி பொருந்தும். எப்படி, இப்போ கதாநாயகனும் கதாநாயகியும் காதலன் காதலன் அப்படி வச்சுக்கங்க, ரெண்டு பேரும் தங்களுடைய காதலை பொது இடத்துல வெளிக்காட்டுவாங்களா, காட்ட மாட்டாங்க அன்னைக்கு இருந்து இன்றைக்கி வரைக்கும். கதாநாயகன் சைக்கிளில் வருவான், கதாநாயகி எத்தாப்பில் வரான்னு வச்சுக்கங்க, குடும்பத்தோடு வர்றா கதாநாயகி, யார், அவங்க அப்பா இன்ஸ்பெக்டர், அவர் அவங்க அம்மா வழக்கறிஞர், அவங்க அண்ணன் மிலிட்ரியிலேருந்து வந்திருக்காரு எதுக்கு, லீவுக்கு. இப்போ அந்த பெண்ணு வர்றா, இவனுக்கு அவள் வர்றான்னு தெரியுது, அவளுக்கு இவன் வர்றான்னு தெரியுது. இப்போ என்ன செய்வாங்க ரெண்டு பேரும், பொதுவாக இன்னைக்கு சொல்லுங்க பார்ப்போம், ஹாய் அப்படிமானா அப்படி கையை முறுக்கிடுவாங்க. இவன் அவளை தெரியாத மாதிரி போவான், அவள் இவனை பார்க்காத மாதிரி போவான், இதான் உண்மை. வேணா அந்த அந்த முக்கில் போய் லேசாக திரும்பி பார்ப்பான், அவ்வளோதான், இதான் நடக்கும். இதுதான் இன்னைக்கு. இதை திருவள்ளுவர் சொல்கிறாருங்க, ஏதிலார் போல பொது நோக்கு நோக்குதல் காதலார் கண்ணே உள, ஏதிலார் என்ன ஸ்ட்ரேஞ்சர். இப்போ பாருங்க, நான் தமிழில் சொல்லி இங்கிலீஷில் சொல்ல வேண்டியிருக்கு. முந்தையெல்லாம் இங்கிலீஷில் சொல்லி தமிழில் சொல்லுவோம். மேஜர் சுந்தரராஜன் ஒருத்தர் இருப்பார், சிட் அவுன் உட்காருங்க, கமான் உள்ளே வாங்க அப்படிம்பாரு. இப்போ என்ன தெரியுங்களா, கல்லூரி வாசல் நின்றுட்டு இருந்தேன், ஒரு பஸ் வந்துச்சு, பக்கத்தாள்கிட்ட கேட்டேன், இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமா அப்படின்னு கேட்டேன். அப்படின்னா என்ன அப்படின்னார், அவர் இந்த பேருந்து மைய பேருந்து நிலையம் போகுமா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னாரு, இந்த பஸ் பஸ் ஸ்டாண்டு போகணும்னு. அப்படி தமிழை கேட்டு தொலைய வேண்டியதானே அப்படின்னாரு. ஏதிலாருங்கிற ஒரு வார்த்தையை அவன் ஏதிலார் போல இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நோக்கணுமா, பொது நோக்கு நோக்குதல். என்ன அழகான வார்த்தைங்க, பொது நோக்குன்னு என்ன அர்த்தம். இப்போ நான் அந்த மைக்கியோ இந்த இதையே பார்க்குறப்ப இதை நான் காதலாலாம் பார்க்க மாட்டேன், பொதுவாக தான் பார்ப்பேன், ஒரு செவத்தை பார்க்குற மாதிரி ஒரு. அப்போ இங்கே காதல் வராது. ஏதிலார் போல பொது நோக்கு நோக்குதல் காதலார் கண்ணே உள்ளன்னா, காதலிப்பவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய மௌனம் இருக்குல்ல, அது மாதிரி என்னங்க வரும். கண்ணை பற்றி சொல்கிற பாட்டு ஒரு 100 பாட்டு தொகுங்க போதுங்க. கண் இன்னைக்கு நம்ம என்ன சொல்கிறோம், ஆனால் கண்ணே இப்போ இல்லையே, பூரா காது தானே, செல்லு, ஒரு செல் பிராணி ஆகிட்டான் மனுஷன், சில பேர் 2 செல் பிராணி. நான் நினைக்கிறேன் அடுத்த தலைமுறையில் செல்போன் இருக்காதுங்க, வச்சு குத்தி விட்டுருவாங்க பிறக்கிற உடனே, செல் குத்து விழா அப்படின்னு சொல்லி தாய் மாமா இங்கே வந்து சிம் கார்டு செய்வாங்க, அப்படியே ஏதோ என்னால் முடிஞ்சதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்படி பேசுகிறோம் விட்டாமல், நல்லா நினச்சி பாருங்க, தனிமை போயிடுச்சுங்க, தனிமை இல்லை. நாம உட்காந்துருப்போம் தெரியுமா, நாம உட்காந்துருப்போம் யோசிப்போம் என்னமோ, எதுவும் இல்லை. வகுப்பில் கூட என்ன பண்ணுறாங்க, செல்ல மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கான், கொள்றான் போயிடுவேன் கவலைப்படாது, எந்தையாவது போயிட்டே இருக்கு, கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அது இப்போ கஷ்டத்துக்கு நம்ம ஆபத்துக்கு வேணுங்கிறோம். இப்போ அந்த தனிமை போயிடுச்சு, கண்ணை பற்றி சொல்கிறாரு. அதில் இந்த இந்த பாட்டு நான் சொன்னேன், இன்றைக்கி இதே விஷயத்தை நீ சொல்கிறியே, இது 2000 வருஷம் பழசுன்னு உனக்கு தெரியுமா, இல்லையே. அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவேங்கிற அந்த பாட்டு இருக்குல்ல, குறுந்தொகை பாட்டுங்க, அதுவும் அந்த பாட்டு எழுதின ஒரு பேர் கூட தெரியாது, அதுதான் பிரச்சனை. நம்ம சங்க இலக்கியத்தில் பெரிய கஷ்டமே என்னன்னா, அவங்க பேர் கிடைக்காம பாட்டு வரியிலிருந்து எடுத்து வச்சோம், செம்புள பெயல் நீரார் அப்படின்னு ஒருத்தர் பேர் அந்த பாட்டு வரியில் வருது. உங்கள் அம்மா யாரோ, எங்கள் அம்மா யாரோ, எங்கள் அப்பா யாரோ, உங்கள் ரெண்டு பேருக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் இப்போ நானும் நீயும் சந்திச்சிருக்கமே, இந்த சந்திப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, செம்புள பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே, யாயும் நியாயும் யாராகியரோ, எந்தையும் முந்தையும் எம்முறை கேளீர். இந்த பாட்டில் அழகான வார்த்தை என்ன, செம்புல பெயல் நீர் போல. இந்த செம்புல பெயல் நீருக்கு எழுதுறாங்க எத்தனை உரைகள், அடையாப்பா சிவந்த மண்ணிலே விழுந்த தண்ணீரானது பிரிக்க முடியாது போல ஒருத்தர் எழுதுறாரு. பிற்காலத்தில் வந்த ஒருத்தர், அப்படி இல்லைங்க, புலம் என்றால் நிலம்தான்,
நிலத்துல விழுந்த உடனே அது அப்படி உறிஞ்சிக்கிறோம், அப்படி பிரிக்க முடியாது. ஏன்னா செம்மண்ணை கூட காய்ச்சினோம்னா பிரிச்சு போடலாம். சிவப்பா இருக்க தண்ணியை காய்ச்சினோம்னா நிறம் தனியா வந்துடும், அது தனியா வந்துடும். புலம் புலம்பெய இருந்த உடனே சொல்றோம் இல்லைங்களா புலம் அப்படின்னு. இன்னொருத்தர் அதுக்கு ஒரு அருமையான உதவி சொன்னார் எப்படின்னா, இல்லை அந்த தண்ணி விழுகிற போது அது எல்லா தண்ணியோடும் கலக்குது இல்லையா, அதில் எந்த தண்ணி அந்த தண்ணின்னு கண்டுபிடிக்க முடியாது. வைரமுத்து ஒரு கவிதையில் இல்லை, கடலில் விழுந்த துளியில் எந்த துளி மலை துளி அப்படின்னு கேட்பார். எந்த துளியும் நமக்கு சேர்க்க முடியாது, ஒன்றாகச்சு. அப்படி சேர்ந்த மனம் அப்படித்தான் இருக்கணும். காதலன் காதலி சேர்ற அந்த விஷயங்கள் இருக்கு பாருங்க. அடையப்பா அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறது தொல்காப்பியத்தில் ஆரம்பிச்சு சங்க இலக்கியங்களில் வரிசையாக வருங்க. முதல்ல இயற்கை புணர்ச்சி அப்படிமா, இடந்தலைப்பாடு அப்படிமா, பாங்கர் கூட்டம்மா, தோழியர் கூட்டம்மா, அதே மாதிரி இரவுக்குறி பகல்குறி. இவ்வளவு சொல்லி முடிச்சாலே போதும், வேற ஒன்றும் வேண்டியதில்லை. இந்த முதலிரவுக்கு போகிற போது அந்த பெண் அப்பாவியா கேட்குறா, அம்மாலாம் உள்ளே போய் என்னம்மா செய்ய ஒன்றுன்னு கே சொல்கிறா, அப்பா அப்போ பால் கொடு பழம் கொடு. அப்புறம் அப்புறம்னு பிள்ளை கேட்குறா, ஒரு இடத்துல தாய்க்கு சொல்ல முடியலைங்க இது, அப்புறம் உனக்கே தெரியும் அப்படிங்கிறா. அதுக்கு மேலே சொல்லலை. மறுநாள் காலையில் மகள் வர்றா, அம்மா ஆர்வமாக போய் என்ன போனியா, ஆமாம் பால் பழம் கொடுத்தியா, கொடுத்தேன். அப்புறம் அம்மா கேட்குறா, அப்புறம் பேசிகிட்டு இருந்தேன், அப்புறம் இப்போ மக உனக்கு தெரியாததா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. நீங்கள் பார்த்தீங்களா இதுதான் நாகரிகம், அது சொல்லக்கூடாது. கண்ணாசன் ஜீவா சொல்லுவாருங்க அது அழகா, இதே கமலம்னு ஒரு படம், மலர்கள் நனைந்தன பணியாலே என் மனதும் குளிர்ந்தது நிலவாலேன்னு ஒரு பாட்டு வரும். அது பார்க்கலன்னா அந்த படம் கவலைப்படாங்க. இந்திய தொலைக்காட்சியில் முதன் முறையாக தினம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு இந்த தினம்னா என்ன முதல் முறைங்கிறது என்னன்னு தெரியல, முதல் முறையாக அன்னைக்கு முதல் முறைன்னு நினைக்கிறேன் காலையில். அதில் அவள் இரவு போய் போய் முதல் இரவு காட்சியை அவர் அவர் சொல்லுவாருங்க, சேர்ந்து மகிழ்ந்து போராடி தலை சீவி முடித்தேன் நீராடி. அவர் சொல்கிறா, சேர்ந்து மகிழ்ந்து போராடி தலை சீவி முடித்தேன் நீராடி, கன்னத்தை பார்த்தேன் முன்னாடி பட்ட காயத்தை சொன்னது கண்ணாடி. இப்போ முடிஞ்சு வச்சு அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன சொல்லலாம், என்ன அழகான விஷயங்கள். உடனே கேட்டாலாம், சரி விடு போன இடத்துல பாடினியா அப்படின்னு கேட்டான். உடனே அவனுக்கு ஒரு சந்தோஷம், நம்ம பாட்டை கேட்டிருக்கா அவனுக்குன்ட்டு. ஆமாம் அப்படின்னா பெருமையோட நினச்சே அப்படின்னா. என்னன்னு கேட்டான். இவன் கேட்டான், ராத்திரி 12 மணிக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு, காட்டில் பேய் அழுகுதுன்னு எங்கள் அம்மா சொன்னான். ஊரில் இருக்கவங்களாம் நரி ஊழ இடுதுன்னாங்க, என் தோழி நாயாத்தான் இருக்கும்னா. நான் சொன்னேன் நீயாத்தான் இருக்கும்னு. இன்னி அவன் ஜென்மத்துக்கு பாடுவானா, ஈட்டு புகழ் நந்தி பாட நீ எங்கையர்தம் வீட்டிருந்து பாட விடிவளவும், ஈட்டு புகழ் நந்தி பாட நீ எங்கையர் எங்கையர்னாலுமே என் தங்கச்சி வீடு கொழுந்தியா வீட்டுக்கு போயிருக்கானா. என்ன நக்கல் பார்த்தீங்களா, முறை மாதிரி சொல்லலை, அடிக்கிறா ஒரு அடி. எங்கையர்தம் வீட்டிலிருந்து பாட விடிவளவும், காட்டில் அழும் பே என்றால் அன்னை, பிறர் நரி என்றார், தோழி நாய் என்றால் நீ என்றேன் நான். இதுக்கு மேலாம் பாட்டு சொல்ல முடியாதுங்க. இன்னைக்கு இப்போ எப்போ எழுதுன பாடுறீங்களா, 7ஆம் நூற்றாண்டு பல்லவர் காலத்தில் எழுந்த இலக்கியம் இது. திருவள்ளுவர் சொல்கிற ஒரு திருக்குறளில் ரொம்ப அற்புதம் என்னதுங்களா, யாரை வேலைக்கு வச்சுக்கணும்னு ஒரு குரல் சொல்கிறாருங்க. குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினில் யாது கொடுத்தும் குழல். இதுக்கு என்ன தந்துறீங்களா, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு தண்ணி வேணும்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு யாராவது கொண்டு வந்துடாங்க, தண்ணி வேணும்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு தண்ணி வேணுங்கிறத பல வகையில் தெரிவிப்பேன் அப்படிமே ஒன்று, இல்லைன்னா அப்படிமே ஒன்றும் கவனிக்கல, எப்பா தண்ணி விடுங்கப்பா அப்படிமே. இந்த மூணு நான் சொல்லாத போய் யாராவது எனக்கு தண்ணி கொடுத்து கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், நான் குறிப்பு சொல்லாத இடத்திலும் என்னுடைய தன்மையை உணர்ந்து கொண்டவர் தான், குறிப்பு இல்லாத இடத்திலும் குறிப்பு உணர்ந்து கொண்டவர். அவரை எவ்வளோ சம்பளம் கொடுத்து கூட வச்சுக்கோ. என்ன அற்புதமான வார்த்தை இது, இன்னும் கொஞ்சம் இருங்க. அவர் ரெண்டு பேரும் தான் கேட்டுருங்க, நான் பூரா பேர் கேட்டு மாதிரி சொல்கிறேன். ஏன்னா இன்னொரு வெர்சன் போடுவாங்க, இன்னொரு வெர்சன் அப்படின்னா. இப்போ நான் என் நண்பரை கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே போகிறேன், என் மனைவி அப்படி நிமிந்து பார்க்குறேன், அப்படின்னா என்ன அர்த்தம், இவர் காப்பி கொண்டுவான்னு அர்த்தம். அந்த அம்மா பதிலுக்கு என்னை முறைச்சி பார்க்குது, அப்படின்னா என்ன அர்த்தம், அவனை எங்கள் விட்டு வெளியே போய் டீ குடின்னு அர்த்தம். இப்போ நாங்கள் ரெண்டு பேசிக்கிட்டோமா, இல்லை நான் உடனே என்ன செய்வேன், தத்தையை போட்டு வந்து அந்த முக்கு கடையில் ஒரு டீ போடுவாங்க, தேவாமிரதமாக இருக்கும். அவர் குனிஞ்சுக்கிட்டே சிரிப்பார், ஏன்னா அவர் எத்தனை பேருக்கு தேவாமிரதம் வாங்கி கொடுத்துருப்பார். குறிப்பு இல்லாத இடத்துல கூட குறிப்பை உணரக்கூடிய தன்மை இருக்கே, அத்தனை அருமை.